அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கேரமல் பாப்கார்ன் செய்ய போகிறோம் இது நம்ம தேட்டர்ஸ் மாலை நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் இது ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நாளைக்கு அரை கப் வந்து பாப்கார்ன் விதைகள் எடுத்திருக்கேன் இது வந்து ஐம்பது கிராம் இது இதுக்கு முக்கால் கப் வந்து சுகர் எடுத்திருக்கேங்க நூறு கிராம் சுகர் எடுத்திருக்கேன் இதுக்கு இதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எந்த வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா தாங்க தேவையான பொருட்கள் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் சுகருக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் செத்துக்கிறேன் இதில் கொஞ்சம் உருகுட்டும் பட்டர் உருகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா பாப்கார்ன் விதைகளை சேர்த்துடலாம் நீங்கள் எண்ணெய் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் என்ன சேர்த்திங்க அப்படின்னா இந்த பாப்கார்ன் விதைகள் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப மூழ்கணும் அவசியம் இல்லை எல்லாமே எண்ணெயில் இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது மூடி போட்டு மூடிடலாம் அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும் இங்கே பாருங்கள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் குக்கர் தான் எடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க அடிகனமான பாத்திரம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன ரொம்ப கம்மியாக போட்டாலும் எல்லாமே வெடிக்காது பாருங்க எவ்வளோ ஈஸியாக எல்லாமே வெடிச்சு வருது பாருங்கள் நம்ம கரெக்டான அளவு என்ன போட்டோம் அப்படின்னா எல்லாமே வெடிச்சு வரும் எதுவும் வேஸ்ட் ஆகாது நமக்கு சத்தெல்லாம் அடங்கிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம இதுக்கு அடுத்து நம்ம கேர்மல் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் மிச்சம் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் உருகட்டும் இந்த கேரமல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கொஞ்சம் விட்டாலும் கசந்து போயிடும் எல்லாம் உருகிடுச்சு இதில் இல்லாமல் சுகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் சுகருக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நம்ம தேட்டரெலாம் சாப்பிடும்போது எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக இருக்குங்க இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பாருங்க கொஞ்சம் உருக ஆரம்பிக்குது பாருங்கள் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் அதுக்கப்புறம் கைவிடாமல் கிளருங்க கொஞ்சம் விட்டாலும் கசந்து போயிருங்க இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகும் நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறேன் அடுப்பு வந்து சிம்மில் இருக்குங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கிளட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டாலும் கசந்து போயிடும் அப்படியே உருக ஆரம்பிச்சிட்டே இருக்கு பாருங்க நம்ம போட்டு பட்டர்லாம் தனியாக வந்துகிட்டே இருக்கு பாருங்க மொதல் சுகர் எல்லா பட்ரையும் அது வந்து உள்வாங்கிக்கும் இப்போ கேரமல் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா பட்டரும் வெளியே வந்துருங்க பார்த்துட்டே இருங்க அதுவாகவே கேரமல் ஆகும் பாருங்கள் இந்த கட்டிக்கிட்டே இருக்குல்லையா நம்ம உடச்சுட்டே இருக்கணும் கேரமல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறபோது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் கரெக்டான பதம் எதுன்னு தெரியாது இல்லையா அடுப்பு சிம்மில் வச்சே பண்ணுங்கள் எல்லாம் உருகி வந்துட்டே இருக்கு பாருங்க இந்த மாதிரி வரணும் எல்லாம் உருகி வந்ததுக்கப்புறம் நான் பேக்கிங் சோடா உடனே சேர்த்துருணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா கசந்து போயிடும் நான் பேக்கிங் சோடா சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் வெள்ளா எசன்ஸ் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த பாப்கார்னை சேர்த்துடலாம் இதெல்லாம் உடனே உடனே செய்யணும் இல்லைன்னா வந்து கசந்து போயிடும் நான் அடுப்பு இன்னும் ஆஃப் பண்ணலைங்க ஏன்னா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லா பாப்கார்ன்லேயும் இருக்கிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா பாப்கார்ன்லேயும் இருக்கணும் இங்கே பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுலில் கொஞ்சமும் ஒரு ப்ளேட்லையும் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க இது கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ தனித்தனியாக வச்சிடலாம் ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா ஒட்டிக்கும் எடுக்க முடியாது கொஞ்சம் சூடாக இருக்கும் போது தனித்தனியாக பிரிச்சிடலாம் இதோட சவுண்டை மட்டும் நீங்கள் கேளுங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அங்கே எவ்வளோ சவுண்டாக இருக்குது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு இந்த சவுண்ட்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் ஒரு வீடியோ போட்டோனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தரும் என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்